வணக்கம் அனைவருக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் சிதை சேர்க்கிறேன்னா ரொம்ப ஈஸியாக சேர்த்து ஒரு சின்ன சிக்கன் சாப்பிட்றேன். இது ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி. அதில் பக்குவம் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கணும். கரெக்டாக பக்குவமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அழகாக வரும். எல்லோரும் பார்த்துட்டு அழகாக செய்யுங்க. மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. முதல்ல 100 கிராம் நெய் ஊற்றுறேங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இது 200 கிராம் கோதுமை மாவு, இதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். அவ்வளோதான். இதை வறுப்படுறதுல தான் இதோட டேஸ்ட்டும் மனமுமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷமாக வறுத்துட்ருக்குறேன். அவ்வளோதான், வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற 150 கிராம் சர்க்கரையை இதில் போடுறேன். சர்க்கரையை நல்ல சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது, நல்ல பொடியாக நீங்கள் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கத்தியில் அதை சீவி வச்சுருக்குறேன். இதை அப்படியே இதிலே போட்டு கிளறுங்க. அந்த சூட்டில் அது மெல்ட் ஆகும். நல்ல மெல்ட் ஆகி நமக்கு இந்த ட்ரேயில் போடுற அளவுக்கு பதத்துக்கு வரும். இப்போ இந்த வறுத்த முந்திரியை இதில் கலந்துடலாம். அதை போட்டு நல்லா கிளறிட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அது ரொம்ப ஆறுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் அது 1/2 hour விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை எடுங்க. இதில் எந்த பக்குவமும் தவறாமல் பார்த்துக்கோங்க. தவறுன்னா கொஞ்சம் அது சரியாக வராது. அதனால் எல்லாமே டைமிங்கும் இந்த பக்குவமும் கரெக்டாக நம்ம செஞ்சால் தான் இது கரெக்டாக வரும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி.